ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனிங் குக்கிங் வளாக்ஸுங்க இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான செம்ம டேஸ்டியான காடை ஃப்ரை தாங்க பண்ண போகிறோம் பாருங்க நான் காடை வாங்கியிருந்தேன் ஸோ ரெண்டு காடை வந்திருக்கு சூப்பராக ஸோ இதை நம்ம கழுவி இதை கட் பண்ணி இதில் மேரினேஷன் பண்ண போகிறோங்க ஸோ ரெசிபீஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் என்னோடய வீடியோஸோட அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போது க்ளீன் பண்ணிட்டோம் இதில் நம்ம மேரினேஷன் பண்ண போகிறோம் இப்போது ஒன் ஸ்பூனு கரம் மசாலா ஒன் ஸ்பூனு மஞ்சள் பொடி ஒன் ஸ்பூனு பெப்பரு ஒன் ஸ்பூனு மிளகா பொடி இதெல்லாம் சேர்த்துக்குறோங்க ஒன் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் ஸோ இது கூட கொஞ்சமாக ஆயிலையும் சேர்த்துக்கிறோம் அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை வந்து கொஞ்சம் நேரம் செஞ்சு ஊற வைக்கிறோங்க இப்போ ஒரு கடாயில் ஐம்பது கிராம் எண்ணெய் விட்டு ஒன் ஸ்பூனு சோம்பு ரெண்டு வெங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்க போகிறோம் ஸோ இது நல்லா வதங்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துக்கிறோங்க தேவையான அளவு ஸோ இப்போ நல்லா இது வதங்கிடுச்சு இப்போது ரெண்டு தக்காளியும் இதில் சேர்த்துக்கிறோம் ஸோ தக்காளி கொஞ்சம் வேகும் போது இதில் நம்ம அரை ஸ்பூன் மிளகாய் பொடி கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் தனியா பொடியும் சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரலும் நல்லா வதக்கிக்கிறோங்க பாருங்க சூப்பராக வதங்கிடுச்சு இப்போது இதில் ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து ஒரு கொதி வர வரலும் வேக வைக்க போகிறோங்க பாருங்க சூப்பராக வந்துடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ண காடையும் அதில் சேர்த்துக்குறோங்க ஸோ இதையும் வந்து கொஞ்ச நேரம் நம்ம வேக வைக்க போகிறோங்க இது செம சூப்பரானதுங்க இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸு விட்டமின்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்குங்க ஸோ இது எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் அது மோஸ் ரெடி ஆயிடுச்சுங்க காடை சூப்பராக அந்த ஆயிலெலாம் மேலே வந்து செம்மையாக இருக்குது இப்போ நம்ம கொத்தமல்லி அது மேலே தூவி ஒரு பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க வாவ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்